என் நடுப்பங்கரை நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது இந்த சுவையான பர்கர் தான். இது எப்படி செஞ்சோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பர்கருக்கு செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துக்கணும், ஒரு கேரட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்துங்க, ரெண்டு பச்சை மிளகா, பாதி லெமன் இருந்தால் போதும், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். நான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் வெஜிடபிள் கட் பண்ணுவேன், நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள், உங்களோட டிஷ்ஷும் சூப்பராக வரும். நாம் இந்த கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இப்போயே பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவு கட் பண்ணால் போதும். இந்த உருளைக்கிழங்கை நாம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது பாயில் பண்ண போகிறோம், அதனால் இது பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மூணையும் வேக வச்சு எடுத்துக்கலாமா? நாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இதெல்லாம் ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம், இந்த கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த கட் பண்ண ஆனியனை இதோடு இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு, இப்போ நாம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம பாயில் பண்ண இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், சால்ட் சேர்த்துக்கலாம், தேவையான சால்ட் போட்டுங்க, இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ லைட்டாக இல்லை லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, நாம் இப்போ இதை ஆற வச்சிடலாம். நம்மளுடைய கட்லெட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு, இது போல் இந்த ரெட் கிரம்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய கட்லெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு, இது 1 hour ஃப்ரீசரில் வைக்கலாம், அப்போ தான் கட்லெட் செய்யும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம இப்போ வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் ஆயில் தடவிக்கலாம். இந்த பர்கர் பண்ண டோஸ்ட் பண்ணிக்கலாம். கட்லெட்டை இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லெமன் சீஸை இதில் போட்டுக்கலாம். நான் இப்போது இந்த பர்கர் பண் எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தடவி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஐஸில் வச்ச இந்த கேபேஜை எடுத்து வச்சுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருந்த இந்த கட்லெட்டை எடுத்து வச்சுறேன். அகெயின் நான் இந்த கேபேஜ் எடுத்து வைக்கிறேன். நான் இன்றைக்கி ஆம்லெட் போட்டிருந்தேன், இதையும் நான் வைக்கிறேன். இது பர்கருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாம் இதை மூடிடலாம். நம்மளுடைய பர்கர் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம சுவையான பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.